காமெடி நடிகர் சந்தானம் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் தொடங்க தனது நண்பர் சண்முக சுந்தரத்திடம் பல கோடி ரூபாய் கொடுத்து ஏமாந்து போனதாக கூறப்படுகிறது. பிஜேபி பிரமுகர் பிரேமானந்த் என்கிற வழக்கறிஞரை துணைக்கு வைத்துக் கொண்டு நடிகர் சந்தானத்தை இருவரும் மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. பல கோடி ரூபாய் பணத்தை பறிகொடுத்து ஏமாந்து போய் வெறியுடன் இருந்த நடிகர் சந்தானமும் நடிகர் சந்தானத்தின் மேனேஜராக இருக்கும் ரமேஷ் என்பவரும் சேர்ந்து சண்முக சுந்தரத்திடம் கொடுத்த பணத்தை கேட்டுள்ளனர். இதில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு அடிதடி மோதலாகவும் வெடித்தது. இந்த மோதலில் நடிகர் சந்தானம், சந்தானத்தின் மேனேஜர் ரமேஷ், சந்தானத்தின் நண்பர் சண்முக சுந்தரம், சண்முக சுந்தரத்தின் நண்பரும் வழக்கறிஞரும் பிஜேபி பிரமுகருமான பிரேமானந்த் ஆகியோருக்கு காயம் ஏற்பட்டு இரண்டு தரப்பினரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனர். இந்த நிலையில் நடிகர் சந்தானம் தலைமறைவாகிவிட்டார். போலீசார் வழக்கு பதிவு செய்து நடிகர் சந்தானத்தை கைது செய்ய பிடி வாரண்டோடு தேடி வருகிறார்கள். இது பற்றி காமெடி நடிகர் வடிவேல் சந்தானத்திற்கு அறிவுரை கூறியிருக்கிறார். என்னையும் என் கூட இருந்தவர்களை ஏமாற்றி பல கோடிக்கணக்கான ரூபாயை அபகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ப்ராப்பர்ட்டியே இல்லாமல் வெறும் பத்திரத்தை மட்டும் கொடுத்து கையெழுத்து வாங்கி பல கோடி ரூபாயை என்னிடம் சுருட்டி விட்டார்கள். நான் படிக்காதவன், ஏமாந்து விட்டேன். சந்தானம் படித்தவர், இனிமேல் இதுபோல் ஏமாறக்கூடாது என்று நடிகர் சந்தானத்திற்கு காமெடி நடிகர் வடிவேலு அறிவுரை கூறியிருக்கிறார். சினிமா ஹீரோக்களை விட காமெடி நடிகர்களுக்கு கோடி கோடியாக பணம் கொட்டுகிறது. இவர்கள் ஒழுங்காக வருமான வரி கட்டுகிறார்களா அல்லது இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை ஏமாற்றுகிறார்களா என்று கண்காணிக்க வேண்டியது மத்திய மாநில அரசுகளின் பொறுப்பு. ஐடி டிபார்ட்மெண்ட்டின் கண்காணிப்பு அதிகப்படுத்தப்பட வேண்டும் என்று சினிமா ரசிகர்கள் கூறுகிறார்கள். யுனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி யுனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். எங்களது உடனடி அப்டேட்ஸ் வீடியோக்கள் உங்களை வந்து சேரும்.